வெரிதாஸ் தமிழ் பணி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் பாடுகள், சிலுவை சாவு, உயிர்ப்பு ஆகியவற்றை மிக ஆழமாக சிந்திக்கின்ற ஒரு காலம்தான் தவக்காலம். அதோடு இந்த தவக்காலத்தில் நாமும் புனிதத்தில் வளரவும் புனிதமாக மாறவும் இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 23:43 இறைவசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இயேசு அவனிடம், இன்று நீர் என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன் என்றார். அகில உலக கத்தோலிக்க திருச்சபை வரலாற்றில் ஏராளமான மாமனிதர்கள் பல திருத்தந்தையர்களால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இறைவன் தாமே எந்த ஒரு ஆய்வும் எந்த ஒரு பரிசோதனையும் இல்லாமல் ஒரு நொடிப்பொழுதில் ஒருவரை புனிதராக புனித நிலைக்கு உயர்த்தியதை நாம் இந்த விவிலியத்தில் வாசிக்கின்றோம். அவர்தான் நாம் நல்ல கல்வன் என்று அழைக்கின்ற புனித தீஸ்மாஸ். ஆர்வமுள்ளவன் அரங்கம் ஏறுவான், ஒதுக்கப்பட்டோன் ஓரங்கட்டப்பட்டுவான் என்று சொன்னது போல, மனம் மாற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், புனிதத்திற்கு மாற வேண்டும் என்று ஆசைப்பட்ட நல்ல கல்வனுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருகின்றது. நொறுங்கிய உள்ளத்தோடு மனம் மாறுகின்ற போது, மனம் வருந்துகின்ற போது இறைவனும் அதை கண்டு கொண்டு அவரை புனித நிலைக்கு உயர்த்துகின்றதை நாம் காண முடியும். இன்றைய மனிதர்களாகிய நமக்கும் இறைவன் தருகின்ற ஒரு அழைப்பு இதுதான். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய குற்றங்குறைகளுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக மனம் வருந்தி கொண்டு பாவ மன்னிப்பு பெற்று புனிதத்தில் வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். விவிலியத்தில் வாசிப்பது போல, உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்ற இறைவன், நொறுங்கிய உள்ளத்தோடு நாம் அவரிடம் நெருங்குகின்ற போது, நல்ல உள்ளத்தோடு அவரிடம் நாம் நெருங்குகின்ற போது, நிச்சயமாக அந்த உள்ளத்தை இறைவன் கண்டு நமக்கு ஒரு விண்ணக பரிசை நமக்கு அளிக்கின்றார். விண்ணக வாழ்விற்கு நம்மை தகுதியுடையவராக்கின்றார். இன்று புனிதர்களுடைய வாழ்விலும் நாம் பார்த்தால் தெரியும், அவர்கள் எப்படி புனிதத்தில் மாறுகின்றார்கள் என்றால், புனிதத்தில் மாறுவதற்காக கடவுளோடு ஒரு திறந்த மனநிலை அவர்களிடம் இருக்கின்றது. இன்று அதே மனநிலை நமக்கு தேவைப்படுகிறது. இறைவனோடு ஒன்று சேர, பழைய வாழ்வை விட்டு புது வாழ்விற்குள் நுழைய ஒரு திறந்த மனநிலை நமக்கு தேவைப்படுகின்றது. மலாக்கி 3:16 நாம் வாசிக்கின்றோம். நொறுங்கிய உள்ளத்தோடு பேசுகின்ற இரண்டு நபர்களை இறைவன் உன்னிப்பாக கவனித்து அவர்களுடைய மனநிலையை கண்டு அவர்களுக்கென்று வாழ்வோருக்கான ஒரு நூல் திறக்கப்படுகின்றது. அந்த புத்தகத்தில் அவர்களுடைய பெயர் பொறிக்கப்படுகின்றது. இறைவன் நமக்கு தருகின்ற அழைப்பும் இதுதான். நாம் பாவங்கள் செய்கின்ற போதும், அதற்காக மனம் வருந்துகின்ற போது அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நன்மைகள் செய்யும்போது அந்த நன்மைகள் எல்லாம் வாழ்வின் புத்தகத்தில் எழுதப்படுகின்றன. எபிரேயர்கள் எழுதிய திருமுகம் 8:12 இறைவன் நமக்கு தருகின்ற ஒரு உறுதிமொழி உண்டு. இனிமேல் நான் உங்களுடைய பாவங்களை நினைவு கூற மாட்டேன் என்று. உண்மையாகவே நாம் நம் பாவங்களுக்காக மனம் வருந்துகின்ற போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். விண்ணக வாழ்விற்கான புது வாசல் நமக்காக திறக்கப்படுகின்றது. நாமும் புனிதமாக மாறவும் நம்முடைய வாழ்வும் நம்முடைய செயல்பாடுகளும் புனிதத்தில் மாறவும் இந்த தவக்காலம் நமக்கு துணை புரியட்டும் என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டுவோம். ஆமேன். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்கள்.